வணக்கம். வாழிய நலம். வாழ்த்துக்களுடன் உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன் பேசுகிறேன். ஒரு புதிய தலைப்பு, நாற்கால் ராசிகளின் குணம். இது தலைப்பு. ராசிகளை பற்றிய நமது ஆய்வு எல்லைகள் இல்லாமல் விரிந்து கொண்டே போகிறது. அதன் ஒரு பகுதியாக வருவதுதான் நாற்கால் ராசிகளின் குணம். அது என்ன நாற்கால் ராசி? அதாவது மிருகங்கள் வகையைச் சேர்ந்த ராசிகள். குறிப்பாக மேஷம், ஆடு, ரிஷபம், மாடு அல்லது எருது, சிம்மம், சிங்கம், இந்த மூன்று ராசிகளும் நாற்கால் ராசிகள் என்ற பட்டியலுக்குள் வரும். ஒவ்வொரு ராசியும் ஒவ்வொரு விதமான செயல்பாடுகளை கொண்டதாக இருந்தாலும் தனித்துவ பலன்களின் தொகுப்பாக அமைவதுதான் இந்த பதிவு. ராசி என்று சொன்னாலும் இது லக்னத்திற்கான பதிவு. மேஷம் என்பது ராசிகளின் வரிசையில் தலை ராசி. தலையை குறிப்பதாலோ என்னவோ மேஷ லக்னத்தில் பிறந்தவர்கள் தலையை பற்றி அதிகம் பேசுவார்கள். அதை ஏன் கேட்குற? ஒரு வாரமாக பெரிய மண்டையடியாக இருக்கு, ஏண்டா இதில் தலையை நுழைச்சவனும் இருக்கு. அவன் சொன்னதும் ஒரு நிமிஷம் தலையே சுத்திட்டு கிருகிருத்து போயிட்டு தலை தப்பிச்சது தம்பிராம் உண்ணியம். இப்படி தலையை மையமாக வைத்து வார்த்தைகளை மிக அதிகமாக பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள். இயல்பாகவே இவர்களுக்கு தலைவலியும் அதிகம் வரும். ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் மனம் சோர்வடையும் பொழுது தலையில் கை வைப்பவர்களும் அடிக்கடி தலையை தடவி கொள்கிறவர்களும் என் தலையெழுத்து என்று தலையில் அடித்து கொள்கிறவர்களும் மேஷ லக்னத்தார் தான். மேஷம் மிருகராசி. அப்படியானால் இவர்கள் குணமும் மிருக குணமாகவே இருக்கும். சில சமயம் ஆபத்துகளை உணராமல், சில சமயம் முன் யோசனை இல்லாமல், சில சமயம் இடம் பொருள் ஏவல் தெரியாமல் வார்த்தைகளை விட்டு விடுவார்கள் என்று சொல்லப்பட்டாலும் மேஷத்தில் பிறந்தவர்கள் அத்தனை பேருமே அப்படித்தான் என்று சொல்ல முடியாது. ராசியின் சின்னமாக சொல்லப்படும் ஆடு சாதுவானது. மனிதர்களோடு இணக்கமாக பழகக்கூடியதுதான். அதே ஆடுகளில் சில முரட்டுத்தனமாக முட்டக்கூடியதாகவும் இருக்கும். அதுபோல்தான் மேஷ லக்னத்தில் பிறந்தவர்கள் சிலர் சாதுக்கள், சிலர் முரட்டுத்தனம் நிறைந்தவர்கள். மேஷ லக்னம் என்பது நாற்கால் ராசி. விலங்குகள் நான்கு கால்களை பயன்படுத்திய தங்கள் வலிமையை காட்டும். அதே போல் மேஷ லக்னத்தில் பிறந்தவர்கள் நாலாபுரமும் சிந்தனையை ஓட்டக்கூடியவர்கள். தசரத மன்னன் தன் தேரை நான்கு திசை, எட்டுத்துக்கு ஆகாயம் பூமி என பத்து திசையில் ரதத்தை செலுத்தும் ஆற்றல் மிக்கவனாம். அதனாலேயே தசரதன் என்று பெயர். அதை போன்றவர்கள் தான் மேஷ லக்னத்தார். ஒரு செயலை செய்தால் அதில் வருகிற லாபம் என்ன, நஷ்டம் என்ன, அதை செய்யாமல் விட்டால் என்ன நடக்கும், அதை செய்தால் யார் ஆதரவாக வருவார்கள், அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பவர்கள் யார், இப்படி ஒரு செயலை பற்றி நான்கு கோணங்களில் யோசிக்கக்கூடியவர்கள். ஒரே லக்னத்தில் பிறந்திருந்தாலும் பலவிதமான குணங்களோடு இருப்பதற்கு லக்னம் அமைந்த புள்ளிதான் முக்கிய காரணமாக இருக்கும். மேஷத்தில் அஸ்வினி, பரணி, கார்த்திகை ஒன்று என இரண்டே கால் நட்சத்திரங்கள் இருக்கு. இதில் அஸ்வினியில் லக்னம் அமைய பெற்றவர்கள் கவனிக்கணும், இது பிறந்த நட்சத்திரம் அல்ல, லக்னம் அமைய பெற்ற நட்சத்திரம். அந்த வகையில் அஸ்வினியில் லக்னம் அமைய பெற்றால் ஜெகதலா கில்லாடிகள், கிரிமினல் மாதிரி யோசிக்கிறாங்க என்று சொல்வார்கள் தெரியுமா? அதுபோல்தான் இவர்கள் போடும் முடிச்சை இவர்கள் தான் அவிழ்க்க வேண்டும். அத்தனை திட்டமிடலோடு இருக்கும். பெரும்பாலும் இவர்களை பகைத்து கொண்டால் நிச்சயம் எதிராளிக்கு ஆபத்து, நஷ்டம்தான் வரும். அடுத்து பரணி நட்சத்திரத்தில் லக்னம் அமைய பெற்றவர்கள் பரந்த மனப்பான்மை உள்ளவர்களாக, குடும்ப பாசம் நிறைந்தவர்களாக இருப்பார்கள். அஸ்வினியில் லக்னம் அமைய பெற்றவர்கள் வெற்றி வேட்கை, தானே முதலில் இருக்கணும், தான் தான் சாதிக்கணும் என்கிற சிந்தனை கொண்டவர்கள் என்றால் பரணியில் பிறந்தவர்கள் பாலியல் சிந்தனை அதிகம் உள்ளவர்களாக இருப்பார்கள். அதுவே கார்த்திகையில் லக்னம் அமைய பெற்றால் அதிகார துணி நிறைந்தவர்கள், அடக்கியாளர் நினைப்பார்கள், யாருக்கும் கட்டுப்படாதவர்கள். அவர்களாகவே ஒரு சமாதானம் அடைந்தால் ஒழிய இவர்களை கட்டுப்படுத்துவது எளிதல்ல. மேஷ லக்னத்தில் பிறந்து குடும்பத்திற்கு அடங்காத பிள்ளை, மனைவிக்கு கட்டுப்படாத கணவன், கணவனுக்கு முக்கியத்துவம் தராத மனைவி, இப்படியெல்லாம் அமைவது இதனால்தான். லக்னம் அமைந்தது எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் வாழ்க்கை துணைக்கு துரோகம் செய்தால் மேஷ லக்னத்தாருக்கு வாழ்க்கை சிறக்காது. அஸ்வினியில் லக்னம் அமைந்தால் இறை நம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டும். கார்த்திகையில் லக்னம் அமைந்தால் பெற்றோர் பெரியோர்களை அலட்சியம் செய்யாமல் அனுசரித்து அன்பு காட்டினால் மேஷ லக்னத்தார் எப்போதும் வெற்றியாளர்கள் தான். சரி, அடுத்த நாற்கால் ராசியான ரிஷபத்தை பற்றி
அடுத்த பதிவில் பார்க்கலாம் என்று சொல்லி, மேடம், ஒரு இனிய தலைப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன்.